நீங்க அண்ணா வந்து பெரியாருடைய சிந்தனையிலிருந்து மாறுபடலும் நீங்க மொழியியல் சார்ந்த கருத்துக்கள்லையும் ஐயாவும் பெரியாரும் ஒன்னாதான் இருந்தாங்களா? தமிழ் மொழி சார்ந்த கருத்துக்கள்ல அத அதிக அரசு அதிகாரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த ஒரு செயல்பாட்டிலையும் அண்ணாவும் பெரியாரும் ஒரே கருத்துடையவர்களாதான் இருந்தாங்களான்னு. அரசியல் நிலைப்பாட்டில் சற்று மாறுதல் இருக்கலாம், தேர்தலில் போட்டிக்கிட்டு கருத்துக்கிட்டு இருக்கலாம், பட் மொழியியல் அடிப்படையில் ஒரே கருத்துடையில் தான் இருந்தாங்கன்றது. என்னை பொறுத்தவரை நான் இருவருமே ஏறக்குறைய மொழி சார்ந்த விஷயங்களிலும் ஒத்த கருத்துடையவர்களைத்தான் பார்க்கின்றேன். ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவரும் தன் மொழியை பற்றப்பற்றியே சொல்லியிருக்கார். எனது மொழி என்பதனாலேயோ எனது தேசம் என்பதனாலே எனக்கு எந்த தனிப்பற்றும் கிடையாது. அவர் மக்களது பயன்பாடு என்ற கண்ணோட்டத்தில் தான் மொழியை பார்த்தார். அண்ணா தமிழ் பற்று உடையவர், ஆனால் தமிழ் வெறி தவிர்த்தவர். தமிழில் பற்றுங்கிறதுனால தமிழில் வருகின்ற பகுத்தறிவுக்கு உதவாத எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொழியை நவீனத்துவத்திற்கு பயன்படுத்துவது என்பதில் இவர் மிக தெளிவாக இருந்தவர். மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், பழமையை பாதுகாக்க அல்ல, புதுமையை நாடி மொழி செல்ல வேண்டும், அறிவை நாடி மொழி செல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணா அயராது அவர் உரையாற்றி வந்தார். அதனால தான் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அண்ணாவை பற்றி பல அமைப்புகள் உண்டு. அண்ணாவின் பெயரில் அண்ணாவின் நூல்கள், அண்ணாவின் திறனாய்வு தேவை, அண்ணாவின் உரைகளை பற்றிய மறு ஆய்வு தேவை, அண்ணாவின் சித்தாந்தங்களை பற்றிய விவாதங்கள் தேவை. இதை வர்றதில் தான் நம்ப ஏன் அவருடைய நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பரசம் என்ற ஒரு நூலை எழுதுகின்றார். கம்பரசம், தமிழ் கம்பன் இல்லாமல் தமிழ் இருக்க முடியுமான்னு அதை ரொம்ப கம்பனை ரொம்ப பிரிவுபடுத்தி உண்டு. அவரை மாதிரி சொற்களை பயன்படுத்திக்க யார் இருக்கின்றார்? கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் அப்படின்லாம் கம்பன் சிறப்பிக்கப்பட்டான். ஆனால் கம்பன் நமக்கு முரண்பட்ட ஒரு கருத்தை நம்மீது திணிப்பதற்கு பயன்பட்ட ஒரு கவிஞன் என்பதை மக்கள் மறந்து விடுகின்றார்கள். கம்பராமாயணத்தில் வருகின்ற பண்பாட்டு கேடுகள் என்ன என்பதை பற்றி கவலைப்பட்டவர். ராபி சேதுப்பிள்ளையோடு அவருக்கு வாக்குவாதம் கூட இருந்தது. ராபி சேதுப்பிள்ளை அண்ணாமனூரியை கேட்பதற்கு கூட பொறுமை இல்லாமல் புறப்பட்டு போயிட்டார். அதற்கு ஒரு காரணமும் சொன்னார், எனக்கு வந்து என்னை புகை வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கிளம்பி போனார். ஆனால் ஒரு விவாதம் என்பது மறுதரப்பின் உரையையும் கேட்டு அதற்கு விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு இருப்பது தான் பொறுப்பான விவாதம். அண்ணா எந்த விவாதத்தையும் தப்பித்து கொண்டது கிடையாது. முழுக்க இருந்து விவாதங்களுக்கு அதில் வருகின்ற கேள்விகளுக்கு விடையளித்து செல்பவர் அண்ணா. அவர் கம்பராமாயணத்தில் அவர் தொடாத பகுதி கிடையாது. ஆனால் ஒரு மொழியை மக்கள் பண்பாட்டு சீரழிவுக்கு எப்படி பயன்படுத்தினார்கள் என்ற அந்த பழைய சதியை அம்பலப்படுத்தியவர் அண்ணா. அதனால் அந்த மொழியில் வந்து ரெண்டு பேர் இருந்தும் இந்த மொழி எதற்கு பயன்படணுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அந்த மொழியை எவ்வாறு பிறர் தவறாக பயன்படுத்தினார்கள் என்ற பார்வையிலும் இருவருக்கும் ஒத்த தன்மை உண்டு. ஆனால் அண்ணா அவரது பாணி, அந்த சொல்லை பயன்படுத்திய திறன்கிறது பெரியாரிடம் மாறுபட்டது. ஆனால் ரெண்டுமே இரண்டு வழிகளிலும் மக்கள் நெஞ்சை தொடுபவையாக இருந்தன. அண்ணா வரலாற்றை பற்றி கூட நூல் எழுதுகிறார். அண்ணா அதை சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், அதை விட ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வு இருக்க முடியாது. கந்த புராணத்தை பற்றி பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் எழுதின ஆய்வுங்கிறது இன்றைய ஆய்வு மாணவர்களுக்கு எப்படி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு நீங்கள் கையேடாக அது இருக்குது. ஆகவே மொழியை பொறுத்தவரையில் இருவருமே சமநோக்குடையவர்கள். அதோடு நான் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தி திணிப்பை எதிர்க்கிறது கூட சாதாரணமாக போயிடும். ஆனால் அண்ணாவின் ஆட்சியில் ஒன்று பண்ணார், அதை விட சிறப்பான ஒன்று பண்ணார். என்ன செய்தார் என்றால், சமஸ்கிருத துறைகளை அரசு கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்து வந்த அந்த மானியத்தை நிறுத்தினார். துறைகள் மூடப்பட்டன. தமிழ் மக்களது வரிப்பணம் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட மாட்டாதுங்கிற உறுதி இறந்தார். சமஸ்கிருதத்தை முற்றிலுமாக புறக்கணித்த ஒற்றை அந்த அரசு, மாநில அரசு தமிழ் அரசு மட்டும்தான், தமிழ்நாட்டு அரசு மட்டும்தான். அந்த சமஸ்கிருதத்தை அவர் வந்து துறைக்கு வந்து நிதி அளிக்க மறுத்ததற்கு காரணம்,
திராவிடம் ஆரியம், தமிழ் வடமொழி. இந்த மோதலில் நம்மக்கள் நம்முடியின் சார்பாக இருப்பார்கள். நம்மை சிதைக்கின்ற எம்முடியும் எத்தனை பெருமை மிகுந்ததாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் அதை மறுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்ற சுயமரியாதையை நிலைநிறுத்திய செயல் அது. அந்த சமஸ்கிருதத்துறையை மூடினது தான் நாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான புரட்சிகரமான சாதனையாக பார்க்குறேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருதத்துறை இருந்தது, தமிழ்துறை இல்லாமல் இருந்தது. தமிழ்துறையை கொண்டுவதற்கு பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருந்தன. அப்படி சமஸ்கிருதமே மையப்படுத்தப்பட்டு தமிழ் புறக்கணிக்கப்பட்டு வந்த இந்த பகுதியில் தமிழை மையப்படுத்தி சமஸ்கிருதம் ஒதுக்கப்படுதுன்றது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சிக்கான வித்து அது. அதை இட்டவர் அண்ணா. அது ஒன்று. இனி ஒன்று நம்ம சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை, இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். அண்ணாவின் பெயரை முன்னொட்டாக வைத்து கொண்டு பல இயக்கங்கள் பல அமைப்புகள் இருக்கின்றன. அண்ணா சுயாட்சி சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஒரு சில சந்தர்ப்பவாதங்களை பார்க்குறேன். ஒன்றிய அரசுடன் இணக்கமாக சென்றால்தான், நல்லுறவு வைத்து கொண்டால்தான் நமக்கு வேண்டியவை கிடைக்கும் என்பதாக சில அரசியலமைப்புள்ள பிரபலங்கள் கூறுகின்றன. நான் பெயர் சொல்ல விரும்பலை. கூறி வந்தன, கூறி வருகின்றார்கள். எங்களுக்கும் இந்த அரசிற்கும் நல்லிணக்கம், இந்த கட்சிக்கும் மையத்தை ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சிக்கும் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான விவாதங்களை விமர்சனங்களோ கூட தவிர்த்து ஒத்துப்போகின்றார்கள். இணங்குதல் என்பது வேறு, சுயமரியாதை என்பது வேறு. நடைமுறைவாதத்தின் பெயரால் நமக்கு ஊரானவற்றுக்கு இணங்கி போவது என்பது தற்கொலையை விட மோசமானது. அதை அறிவுடையவர்கள், அண்ணாவின் பெயரை கையாளுபவர்கள் செய்துவிடக்கூடாது. இணக்கமல்ல இங்கு நமது உரிமை என்பது தக்க வைக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர நாம் பிச்சை எடுத்து கேட்க வேண்டிய ஒன்று அல்ல. நமது உரிமையை மன்றாடி கேட்க தேவையில்லை. நம் உரிமையை நம் குரல் வளத்தின் மூலமாகவும் நமது உறுதியின் மூலமாகத்தான் பெற வேண்டுமே தவிர நல்லுறவை வளர்ப்போம் என்பதாக அல்ல. கலைஞர் ஒருமுறை கூறினார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கூறினார். உரிமைக்கு குரல் கொடுப்பதை தவிர்த்து விட்டு உறவுக்கு கை கொடுப்பது என்ற நிலை என்பது நம்மை நாமே அடிப்பதற்கு சமம். இந்த பணியை அண்ணாவின் பெயரை முன்னொட்டு ஆக வைத்திருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்திற்கு தமிழ் தேசியம் அண்ட் திராவிடம் அதற்கான ஒரு போராட்டமாக தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் போயிட்டு இருக்கு, தமிழர் மத்தியில். ஆனால் அதில் இன்னொரு கருத்தும் உண்டு. தமிழ் தேசியம் என்பது வந்து மொழி வழி தேசியம், திராவிடம் என்பது மரபு வழி தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மரபு வழி தேசியம் என்பதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது அந்த மரபு வழி மானுடவியலின் அடிப்படையில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான் அந்த திராவிடம் என்பதாயா? நன்றி. இல்லை, முதல்ல தமிழ் தேசியத்தை பற்றி என்னுடைய சில கருத்துக்களை சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழ் தேசியம் வந்து ஜாதிகளின் கூட்டமைப்பாகத்தான் வெளிப்படுகின்றது. ஜாதிகளின் கூட்டமைப்பு, எதை நாம் மறுக்க விரும்புகின்றோமோ, எதை நாம் மாற்ற விரும்புகின்றோமோ, அந்த பழைய தீமைகளை தொடர வைக்கின்ற தேசியமாக தமிழ் தேசியம் இன்று முன்வைக்கப்படுகின்றது. தமிழ் குடிகள் கூட்டமைப்பு என்பதாக ஒன்று வைப்பார்கள், குலங்கள் கூட்டமைப்பு என்பார்கள். அதை பெயர்கள் மாற்றம் எது வந்தாலும் அடிப்படையில் ஜாதிய கூட்டமைப்பாக மாறுகிறது. இது ஆதித்தனார் காலத்திலேயே பண்ணார். பிற்பட்ட அந்த ஜாதிகள் கூட்டமைப்புலாம் அவரும் முயற்சி பண்ணவர் தான். நாம் தமிழர்கள் முதலில் ஒரு இனமாக ஒரு குலமாக மாற வேண்டும் என்றால் ஜாதியை மறுத்து ஜாதியை கடந்துதான் தமிழ் தேசியம் மலரும். அது அப்படி ஜாதி மறுக்கின்ற தேசியமாக இன்றைய தமிழ் தேசியம் இருக்கிறதா? இரண்டாவது இன்னொரு வகை தமிழ் தேசியம் என்று பார்த்தால் வேளாள சைவம் நமக்கு அடிப்படை என்று கூறிக்கொண்டு ஒரு தமிழ் தேசியம் இருக்கிறது. மத வழியான தமிழ் தேசியமாக நாம் சொல்லுகின்றோம்.
இந்த சைவ தேசியம் கூட எந்த அளவுக்கு அடிப்படை மக்களுக்கு முரணாக நடந்து கொண்டது என்ற மரபினையும் நான் பார்க்க வேண்டும். இந்த பக்தி இயக்கத்தில் தான் இந்த சைவ இலக்கியங்கள் ரொம்ப சொல்லுது. 12 திருமுறைகளையும் நீங்கள் பார்த்துங்க, தேவார திருவாசம் எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா பக்திங்கிறது என்னன்னா ஒத்துப்போவதுன்னு பொருள். இருக்கின்ற தலைமைக்கு இருக்கின்ற நிலைக்கு நீங்கள் இணங்கி போவதற்கு பக்தி என்று பெயர். டிவோஷன் தான் பக்தி. அது ராஜபக்தியாக இருந்தாலும் சரிதான், பதிபக்தியாக இருந்தாலும் சரிதான், குரு பக்தியாக இருந்தாலும் சரிதான், இருப்பதற்கு அடிபடிந்து போவதற்கு பெயர் பக்தி. இந்த பக்தி எதற்கு பயன்படுத்தினாங்க? வெறியூட்ட பயன்படுத்தினார்கள். யாருக்கு எதிராக வெறியூட்ட பயன்படுத்தினார்கள்? சமத்துவம் பேசிய சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் எதிராக வெறியூட்ட பயன்படுத்தினார்கள். அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? வேத மறுப்பு செய்தார்கள் என்ற குற்றம் சாட்டி அவர்கள் மீது இவர்கள் ஏவிவிடப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் சீரழிவுங்கிறது பக்தி காலத்தில் துவங்குது, பக்தியின் மூலமாக துவங்குது. பக்தியில் ஒரு நந்தன், ஒரு இந்த திருப்பாணாழ்வார் இப்படி சில விதி விலக்குகளை காமிச்சாங்க. விதிகளை மாற்றாமல் கற்பித விதி விலக்குகளை நம் முன்னால் வைத்து உண்மை பிரச்சனையிலிருந்து தமிழர்களை திசை திருப்பியது அத்தகைய மரபுபடி சிந்தனைகள். நாம் மதத்தின்படி தமிழர்களை ஒன்றுபடுத்தி விட முடியாது. நான் அதை போலவே ஜாதிகள் வழியும் தமிழர்களை ஒன்றுபடுத்தி விட முடியாது. தமிழர்களை பண்பாட்டு சீரமைப்பின் மூலமாகத்தான் ஒன்றுபடுத்தி விட முடியும். இப்போ திராவிட தேசியத்திற்கு, திராவிடங்கிறது ரெண்டு மூணு கண்ணோட்டம் இருக்குது. திராவிடம்னு ஒன்று சொல்கிறோம்னா சொல்கிறோம், எது சொல்கிறோம்? வரலாற்று அடிப்படையில் இந்த ஆரியத்துக்கு முற்பட்டு ஆரியர்களால் சிதைக்கப்பட்ட ஒரு நாகரிக அமைப்பு இருக்குது. அந்த நாகரிகம் அதனுடைய மொழிகள்லாம் ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று உறவுடையவை, ஒன்றோடொன்று தொடர்புடையவை. பண்பாட்டும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அம்மன்ங்கிறது வந்து மெசப்பட்டோமியால் இருக்குது, இங்கே அம்மன் வழிபாடு இங்கே இருக்குது. இதே மாதிரி பொது வழிபாட்டு முறைகளிலும் நம்பிக்கைகளிலும் வணிகம் போன்றவற்றிலும் ஒத்த தன்மை உடைய பல நாகரிகங்கள்லாம் திராவிட நாகரிகம்னு சொல்கிறோம். அந்த நாகரிகத்தில் விரிவின் விளைவாக பல பிளவுகள் அல்லது பல கிளைகள் ஏற்பட்டு அதில் வந்த மொழி வழி தேசியங்கள்லாம் பின்னால் வருது. இங்கே வந்து திராவிடங்கிறது பண்பாட்டு விடுதலைக்காக நாம் பயன்படுத்துகின்ற சொல். அரசியலில் திராவிடங்கிறது பண்பாட்டு விடுதலையை, அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு. எதை தவறு என்று நினைக்கின்றோமோ அதை புனிதம் என்று சொல்லுகின்றார்கள். அது புனிதம் அல்ல, மனிதத்திற்கு முரண்பட்டதுன்னு சொல்கிறது தான் நம்ம அந்த திராவிட சித்தாந்தத்தில் நம்ம கொண்டு வர்றது. தமிழ்ங்கிறது எந்த அடிப்படையில் நாகரீக உலகில் நிர்வாக அமைப்பில் நமது உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும்? நமது மொழியின் மூலமாக ஆட்சி, அனைவருக்குமான பொதுமொழியின் மூலமாக உலக தொடர்பு, அதன் மூலம் அதை தான் மொழி கொள்கை வச்சது. அப்போ அந்த இதில் தான் நான் பார்க்குறேன், பண்பாட்டு விடுதலையை குறிப்பது சம்ஸ்கிருத ஒழிப்பு. மொழி வழியினா சமத்துவ அடிப்படையில் இனங்களின் கூட்டமைப்புங்கிறது மொழி வழி தேசியம். இதை அதனால தான் இந்த ஆரியத்தை ஆரிய மறுப்புன்னா வைதீக மறுப்பு, சனாதன மறுப்பு, அதற்கு திராவிடம் பயன்படுகின்றது. மொழி வழி தேசியம்ங்கிறது மொழி வழி நிர்வாக அமைப்பு எல்லாமே உண்டு, ஆனால் நமது மொழி வழி தேசியம் பாசிசமாக இருக்க முடியாது, வெறித்தனமாக இருக்க முடியாது. பகுத்தறிவில் வந்துட்டோன்னா இந்த மொழியை வைத்து கொண்டு நம்ம பிரிக்க முடியாது. இப்போ கூட தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நீ ஆதியில் தமிழனா, உனது மூதாதியர் தமிழர்களா, அது தெலுங்கில் வந்தியா, கன்னடத்தில் வந்தியா, மலையாளத்தில் வந்தியா, துளுவில் வந்தியான்னு கேட்டு இன்று தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சிதைக்கின்ற ஒரு போக்கினையும் பார்க்கின்றோம். நாம் வந்து தமிழை ஏற்றுக்கொண்டு தமிழை பயன்படுத்துபவர்கள் தமிழர்கள்னு சொல்கிறோம். ஆதியில் தமிழனா பாதியில் தமிழன்னா இதில் வந்து பல விஷயங்களில் எல்லாரையுமே நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கோம். அது ஒரு அருவறுப்பான விஷயம். நாம் அது போல் தமிழ் என்ற அடையாளம், தமிழர்கள் என்ற அடையாளம் அனைத்து உட்பிரிவுகளையும் கடந்து ஒன்றிணைப்பதாக இருக்கணும். மதத்தை கடந்து ஒன்றிணைக்கணும், மற்ற பண்பாட்டு இந்த கூறுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கடந்து ஒன்றாக இருக்குன்னா தமிழுக்கு ஒரு புது பண்பாடு தேவைப்படுகிறது. அந்த பழைய பண்பாடு தமிழர் பண்பாடு என்று நீங்கள் நிலைநிறுத்தி விட முடியாது.
பழைய பண்பாட்டினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். பண்பாடுங்கிறத நாம் வந்து மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பில் தான் பகுத்தறிவெல்லாம் வருது, சிந்தனையெல்லாம் வருது. பண்பாடுங்கிற பெயரில் பழமையை மீட்டுருவாக்கம் செய்வது என்பது நமது நோக்கமாக இருந்துவிடக்கூடாது. தமிழ் தேசியத்தில் பழமை மீட்டுருவாக்கம் வருகின்றது, திராவிட தேசியத்தில் பழமை மறுப்பு வருகிறது. அதனால தான் இந்த ஒரு தேசியம்ங்கிற சொல்லியே அவங்க தவிர்த்திருக்காங்க. திராவிட தேசியம்னு எங்கேயும் பேசினது கிடையாது. இப்போ அதை சொல்லலாம், அதை எதிரிகள் இவர் கொடுத்த பெயர் திராவிடங்கிறது ஆரிய மறுப்புங்கிற முறையில். ஆரிய மறுப்புன்னா மனிதனுக்கு மனிதனை மனிதன் இழிவு செய்யும், அந்த இழிவினை போக்குவது திராவிட பண்பாட்டு. அந்த நோக்கத்திற்கு பகுத்தறிவுப்படி நவீனமயப்படுத்த விரும்புகின்றோம். நாம் பழைய திராவிட அந்த மெசப்பட்டோமியம் காலத்துக்கெல்லாம் போக விரும்பலை. நாம் ஒரு புதிய யுகத்தை நோக்கி போக விரும்புகிறோம். இந்த தமிழர்கள் நமது மொழியின் மூலமாகவே நாம் புதிய யுகத்தை அடைவது எளிது என்று நாம் கூற விரும்புகின்றோம். மொழிங்கிறது நம்மை நவீனப்படுத்த பயன்படுத்த வேண்டும், நம்மை சீரமைக்க பயன்பட வேண்டும், நம்மை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. திராவிடங்கிறது யாரையும் பிளவுபடுத்துவது அல்ல. இதில் திராவிடங்கிறதே ரெண்டு வர்க்கம் மாதிரி தான், சுரண்டும் வர்க்கம், சுரண்டப்படும் வர்க்கம். திராவிடம் சுரண்டப்பட்ட வர்க்கத்தை குறிப்பிடுகிறது, அவர்களது மீட்சியை குறிப்பிடுகின்றது. தமிழில் சுரண்டுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், சுரண்டப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். இந்த சுரண்டப்படும் விஷயத்தை மூடி மறைப்பது தமிழ் தேசியம், அதை வெளிச்சம் போட்டு காட்டுவது திராவிட அரசியல். அதைத்தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். பேருங்க அண்ணாவோட வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் இருக்க, ஃபேமஸான ஸ்பீச்லாம் இருக்குதான் அந்த ஹைமெட் திராவிடன் ஸ்டாக், அதுக்கப்புறம் அவரை இருமொழிக் கொள்கை அந்த அதை பற்றி பேசினது, மாநில சுயாட்சி, மத்தியில் இப்போ கூட்டாட்சி, அந்த மாதிரி ஸ்பீச்லாம் இருப்பது மித்த லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காமா? அந்த அவரோட கோர் ஸ்பீச்சஸில் மித்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் இருக்கு. இன்கேஸ் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த மொழியில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு? அப்படி இருந்தால் அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருக்கா, ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கா, அதை எடுத்து நம்ம மித்த லாங்குவேஜ் மக்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியுமா ஐயா? அதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லு. சில இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸ் வந்து ஆங்கிலத்திலேயே வந்து பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு, அதனுடைய தமிழாக இருக்கு. ஆனால் பிற மொழிகளில் இப்போ தான் ஆர்வம் காண்பிக்கிறாங்க, அதை இந்தியில் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்வம்ங்கிறது இப்போ வருது. எப்போ பாதிக்கப்பட்ட பிற மக்கள், பிற பகுதி மக்களுக்கு உணர்வு வருதோ அப்போ இதை பற்றி கேட்குறாங்க. பெரியாரை பற்றி இன்றைக்கி அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ணாவை பற்றியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலைஞரை பற்றிய ஆர்வம் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு என்னென்னா, இவற்றையெல்லாம் தொகுக்கணும், விவாதங்களுக்கு உட்படுத்தணும், இவற்றை வந்து மொழி மாற்றம் செய்வதற்கு இயன்ற முயற்சிகளை செய்யணும். இதை வெளிநாடுகளில் கூட இதை வேத கல்விக்குன்னு அமெரிக்காவில் பல அமைப்புகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க கனவான்களுடைய பணத்தை பயன்படுத்திட்டு வேதத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் பேர் தங்களை பிராமணர்களாக வேற ஆக்கிட்டு பூணூல் போட்டிருக்கிற அமெரிக்கர்களையும் பார்க்குறோம். ஆனால் அத்தகைய மண்ணில் நாம் நமக்கென உடைய அந்த இயக்க சிந்தனைகளை வளர்க்க வேண்டிய பெருமுயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. சரஸ்வதி சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம்ன்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ராலி வந்து புத்தகம் எழுதி பரப்புரை செய்கிறார். மிஷேல் டானினோ வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கார், பிராமண நாகரிகம் தான் உலக நாகரிகம்னு பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் நாகரிகத்தை நாகரிகனாலே மக்களது நாகரிகம் தான் நாகரிகம், புரோகித கும்பல்னால் நாகரிகம் இருக்க முடியாது. இந்தியாவை படித்த ரிஷிகள்னு நம்ம இங்கே இருக்கிற இந்துத்துவ அதிகாரிகள் பதவியில் இருந்துட்டு பேசுகிறாங்க. இந்த நவீன இந்தியாவை எந்த ரிஷியும் படைக்கலை, எந்த புரோகிதனும் படைக்கலை, இயக்கங்கள் உருவாக்குது. நவீன இந்தியானா என்ன, பழைய மன்னராட்சிக்காக கொண்டு போகிறது நம்ம இந்த தேசிய போராட்டம் நடந்தது, பழைய மன்னராட்சியை மீட்பதற்காக நடக்கலையில்ல, ரிஷிகளுக்காக போல இல்லை, இதுக்கு சமஸ்கிருதம் பயன்படவே இல்லை. நம்ம வந்து எல்லா இடங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்திய தேசியத்திற்காக இந்திய மக்களை ஒருங்கிணைத்தது ஆங்கிலமே தவிர சமஸ்கிருதம் அல்ல. சமஸ்கிருதம் அதுக்கு முன்னாலே இருக்கீங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டாக இருக்க. அந்த சமஸ்கிருதம் இந்திய மக்களை ஏன் இணைக்கவில்லை? ஏன் சமூகத்தை பிரிப்பதற்கு மட்டுமே அந்த மொழி பயன்பட்டது, மறுப்புக்கு மட்டுமே அந்த மொழி பயன்பட்டது, இணைப்புக்கு பயன்பட்டது, அனைவருக்குமாக பயன்பட்டது, அயல் மொழியாக இருந்து ஆங்கிலம் தான் பயன்பட்டது. அந்த ஆங்கிலம் நமது விழிகளை திறந்தது. நாம்
இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கின்றோம் என்பதை தெளிவாக உணர்வதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது. ஜனநாயக கருத்துக்கள்லாம் வெளியில் நமக்கு கிடைச்சது, நம்ம அறிவற்றவர்கள் நம்ம சொல்லலை, ஆனால் தூண்டி விடுறதுக்கு வெளியிலிருந்து ஒன்று தேவைப்பட்டது, அது ஆங்கிலம். சமஸ்கிருதம் செய்யாத பணி ஆங்கிலம் செஞ்சது, அதனால் சமஸ்கிருதத்தை விட ஆங்கிலம் நமக்கு நெருக்கமாக இருக்க முடியும். நம்ம இடிவு செய்த சமஸ்கிருதத்தை விட நம்ம நாம் சுதந்திரம் ஜனநாயகம் என்ற சகோதரத்துவம் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்த அந்த ஆங்கிலத்தை நாம் நேசிக்கின்றோம். அதற்காக ஆங்கிலேயருக்கு அடிமை என்று பொருள் அல்ல, ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கே ஆங்கிலம்தான் பயன்பட்டது, ஆங்கிலேயரை விரட்டுவதற்கும் ஆங்கிலம்தான் பயன்பட்டது. ஆங்கிலம் விடுதலை மொழியாக இருந்ததே தவிர சமஸ்கிருதம் அடிமைப்படுத்தும் மொழியாகத்தான் இருந்தது, என்றுமே இணைக்க மொழியாக இருந்தது கிடையாது. இதை வந்து திராவிட இயக்கம் சொல்லுது. இந்த கருத்தின் ஆழத்தை அடுத்தவர்களை புரிய வைக்க வேண்டியது நம்ம ஒரு பொறுப்பு. மிக்க நன்றி. அது நீங்க நம்ம தமிழ்நாடு தளபதிட்ட முதலமைச்சருக்கு கொண்டு போக முடியுமா, அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, தெலுங்கு தெலுங்கு பஞ்சாபி பெங்கால் கீ லாங்குவேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் அந்த இது, அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கா ஐயா, அந்த கருத்தை கொண்டு போனா இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. தமிழக முதல்ல இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு, இந்த கருத்துக்களை வந்து பிற மொழிகள் மூலம் இந்திய மொழிகள் மூலமாக கொண்டு செல்லணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. அதனால் அந்த முயற்சிகள் தொடரும். ஏற்கனவே நமக்கு இருக்குது பணப்பற்றாக்குறை மற்ற பற்றாக்குறைகள் இருக்குது, இது தன்னார்வ குழுக்களின் மூலமாகவும் செய்ய முடியும். நிச்சயமாக இவ்வாறு செய்யட்டால் வேறு யார் செய்ய போகிறாங்க நிலைமை நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த அடிப்படை உரிமை உணர்வுகள், சுயமரியாதை உணர்வுகள் இல்லாத பிறரிடம் எதிர்பார்க்க முடியாது. பெரியார் வழியில் வந்த சுயமரியாதை உணர்வு பெற்றவர்களால் தான் இதை உறுதி செய்ய முடியும். இதை ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு. இது வந்து கேள்வின்னு சொல்றதை விட வந்து நான் ஒரு கோரிக்கையா வைக்கணும் நம்ம தமிழக முதல்வருக்கும் உங்களோட டீமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். பார்சி உருதுக்கும் ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கும் பேச்சு வழக்கு வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா வந்து அவரோட எழுத்து வந்து சமஸ்கிருதம் வந்து தமிழிய ஃபாலோ பண்ண நாக தேவநாகரியிலேருந்து வந்தது அப்படிங்கிறதும், உருது வந்து பெர்சிய மொழியை ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, ஆனா ரெண்டுமே வந்து பேசுற வழக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாவே நான் நோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு எனக்கு இங்க தகுதி ஐ மீன் இங்க எனக்கு வசதிகள் இல்லைன்னு சொல்லலாம். இதை பத்தி நான் ஒரு கோரிக்கையா உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன், இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இதை பத்தி இன்னும் கொண்டு வர முடியுமா? ஏன்னா ரெண்டு பேச்சு வழக்கும் ஒன்னா இருக்கு, எழுத்துரு வந்து தமிழிய ஒத்துருக்கு தேவநாகரிய ஒத்துருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு தமிழக அரசுக்கு உங்க மூலமா ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஐயா. டெய்ஸி அவர்களுக்கு இந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா இது மிக முக்கியமான கேள்வி. ஒரு மொழியில் எழுத்து மாறக்கூடியது. சமஸ்கிருதத்துக்கு இன்றைக்கி தேவநாகரி இருக்குது, முன்னால் தேவநாகரி இருந்ததாங்கிற ஒரு கேள்வி வருது. சமஸ்கிருதத்திற்கு எழுத்தே இல்லாமல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை அதற்கு எழுத்து இருந்ததா? எந்த ஆதாரமும் கிடையாது. நமக்கு தமிழில் தொல்காப்பியமே எழுத்து சொல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது இலக்கண மொழியில். அதோட இந்த சமஸ்கிருதத்தையும் உருதுவையும் ஒப்பிடுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். உருதும் இந்தியும் ஒப்பிடலாம். உருதும் இந்தி ஏக காலத்தில் வளர்ந்த மொழி, அது இந்த முகலாயர் காலத்தில் செழித்த மொழி. ஆனால் இந்தி வந்து ஏறக்குறைய மார்க்கெட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, சந்தைகளில் பயன்படுத்தப்பட்டு உருவான மொழி, பாரசீக மொழி மற்ற மொழியோடு சேர்ந்து உருவான மொழி. அதற்கு அந்த லோக்கல் தன்மைகள் உண்டு. சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக உண்டு, உருதில் பாரசீக சொற்கள் அதிகமாக உண்டு. அது பெரும்பாலும் வந்து எலெக்டிஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அரசவைகளில் பயன்படுத்தப்பட்ட மொழி, இலக்கிய அரங்குகளில் பயன்படுத்தப்பட்ட மொழி, கவிதைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மொழி அப்படிம்பாங்க. அது ஒரு பாமர மக்களுக்கு பெரிதும் பயன்படுத்தப்படலாம், ஆனாலும் உருதை வந்து தாய்மொழியாக கொண்டு பலரும் இருந்திருக்காங்க. சமஸ்கிருதம் என்றைக்குமே ஒரு மக்கள் மொழியாக இருந்தது கிடையாது. சமஸ்கிருதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்சஸில் வந்து 24,000 சில்லற பேர் வந்து சமஸ்கிருதத்தை பேசுபவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் வந்து திரிக்கப்பட்ட ஒன்று. சமஸ்கிருத தாய்மொழியாக வந்து எந்த பிராமணனும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிராமணன் வந்து தமிழை வந்து கொச்சையாக பேசிகிட்டு இருப்பான், அது வந்து அவங்க தாய்மொழி. இது கேரளாவில் போனால் அங்கே மலையாளத்தை கொச்சைப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. பிராமணருக்கு என தாய்மொழியாக எந்த மொழியும் கொள்வது கிடையாது. ஆனால் சமஸ்கிருதத்தை
அவர்கள் தங்களது சுயநலன்களை மீட்டெடுப்பதற்கு சமஸ்கிருதத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். சமஸ்கிருதத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு, வேதத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறபடி இந்த ஸ்கிரிப்ட் மாறிட்டே இருக்குது. ஸ்கிரிப்ட் மாறுற சமயத்தில் இப்போ கடைசி இந்த சாயனர் தான் வந்து வேதங்களை தொகுத்தார், எடுத்துருவம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. எத்தனை இடைச்சர்கள் வந்திருக்கும். ஆனால் மொழி ஆராய்ச்சி தேவை. ஆனால் இதை வந்து மக்கள் மொழியோட சமஸ்கிருதத்தை ஒப்பிடுறது சரியாக இருக்கா? இன்றைக்கி நாம் அதை வந்து பிரபலப்படுத்துறபடி ஆயிரும். அதை புனிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. புனிதப்படுத்துவதற்காக மக்கள் வந்து அகற்றி வச்சுருக்காங்க. ஆனால் உருதுங்கிறது மக்கள்கிட்டையும் புடங்குது. உருதில் வர்ற காதல் கவிதைகள் ரொம்ப அற்புதமான வேணும். அந்த உருது படிக்கிறவங்களும் மற்றவங்களும் சொல்ல கேட்டிருக்கோம். உருது அரசவையில் பாராட்டப்பட்ட மொழி. எப்போ முகலாயர் ஆட்சி விழுந்ததோ உருதுக்கான அந்த அரவணைப்பும் அரசவை அரவணைப்பும் போயிடுச்சு. ஆனால் உருது இன்றைக்கும் ஒரு கவித்துவம் மிக்க ஒரு மொழியாக கொண்டாடப்படுகிறது. சமஸ்கிருதம் சாதாரண மக்களுக்கு எட்டாத மொழியாக இருக்கிறது. அதை தனியாக பார்ப்போம். நம்ம உருதுவையும் பிற மொழிகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதில் வர்ற பல விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா உமர்கயாம் இதனுடையதெல்லாம் வந்து உருது மூலமாக தான் வந்தது. பல விஷயங்கள் வருது. உருதுல இருக்கிற நவீனத்துவம் வந்து சமஸ்கிருதத்தில் கிடையாது. நம்ம இதை அவசியம் ஆராய வேண்டியதுதான். எந்த மொழியும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆனால் நம்ம கருத்தில் வர விட தமிழுக்கு எத்தனை எழுத்துக்கள் மாறி வந்திருக்கு. தமிழ் தமிழி வட்டெடுத்து எல்லாம் மாறி வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி எழுத்துக்கள் மாறுவதுண்டு. இது ஸ்கிரிப்ட் இஸ் அடாப்டட், லாங்குவேஜ் இஸ் எவால்வ்டு. இப்போ இவங்க வசதிக்கேற்றபடி ஸ்கிரிப்ட் போடுறாங்க. எப்படி யூரோப்பியன் லாங்குவேஜ் நம்ம கிரேக்க ஸ்கிரிப்டை வந்து அடாப்ட் பண்ணாங்களோ அதேபடி இவங்களும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு மொழியை நம்ம பண்ணோம்னா அந்த கண்டென்ட் ஆஃப் தி லிட்ரேச்சர் பாருங்கள், லாங்குவேஜ், அந்த கண்டென்ட்டை வச்சு மொழியை நம்ம அளவிடுவோம். இது சமஸ்கிருதங்கிறது எப்போவுமே கன்சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கன்சர்வ் பண்ணுறதுங்க முக்கியம். அதை கன்சர்வ் பண்ணுறதெல்லாம் த ஓல்டு வேல்யூஸ், அந்த அப்சல்யூட் அவுடேட்டட் சிஸ்டம்ஸ், இதை வந்து பண்ணுறது தான் சமஸ்கிருதத்தில். சமஸ்கிருதத்தில் வந்து நீங்கள் வந்து நவீனத்துவமான எந்த ஒன்றையாக்க பாடி சொல்லுங்க. இப்போ சொல்கிறாங்க எங்கள் இதில் வந்து வெட்டினரி சயின்ஸ் அதில் இருக்குது அப்படி இப்படின்லாம் கதைக்கிறாங்க. ஆனால் வெட்டினரி சயின்ஸ் எல்லாம் முதல்ல கொண்டு வந்தது இவங்க. குதிரையை யாகத்தில் பலியிடத்தான் இவங்களுக்கு தெரியும். குதிரைக்கு வைத்தியம் பண்ணுறதுங்கிறத வந்து பிராகிருத மொழியில் தான் ஆரம்பித்தாங்க. பிராகிருத மொழியில் தான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சுங்கிறது லாங்குவேஜில் வந்து பிராகிருதத்தில் வந்தது. சமஸ்கிருதம் கூடுமான வரைக்கும் முற்போக்கான பிற மொழி இலக்கியங்களை அழிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் ஆர்வங்களை பயன்படுத்தாங்க. சித்திர இலக்கியத்தில் கூட எத்தனை இலக்கியம் கிடைக்கிது நமக்கு, பலவை அழிக்கப்பட்டன. இவர்களுக்கு நெருடலான விஷயங்கள் அழிக்கப்படுவது சகஜம். சமஸ்கிருத ஆராய்ச்சி சமஸ்கிருதத்தால் பாதிக்கப்பட்ட மொழிகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டன, பண்பாடு எவ்வாறு சிதைக்கப்பட்டது என்பதை பற்றிய புதிய ஆய்வுகளை துவங்கணும். ஒவ்வொரு மொழியிலையும் இப்போ இந்தியை கொண்டு வந்தாங்க. இந்தியை வந்து சமஸ்கிருதத்திற்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய மொழி கொண்டு வந்தாங்க. ஹிந்தி வந்ததுனால போஜ்புரியை வந்து மாநில மொழியாக கொண்ட எந்த மாநிலமும் இன்னைக்கு கிடையாது. ஹரியாணி மொழியை வந்து தனது ஆட்சி மொழியாக கொண்ட ஹரியானா கிடையாது இன்றைக்கி. மக்களது மொழிகள் புறக்கணிக்கப்பட்டு வேறு எந்த ஆதிக்க பிரிவிற்கு சாதகமான மொழிகள் திணிக்கப்படுவதைத்தான் இன்றைக்கி இந்த மொழிக் கொள்கையாக ஒன்றிய அரசில் பார்க்குறோம். இதை நாம் வந்து மறுபரிசீலனை செய்யணும். மொழிகளும் மக்களும் உள்ள தொடர்பை பற்றி இந்தியாலேயும் அதுக்கான விவாதங்கள் ஆய்வுகள் நடக்கணும். உங்கள் பக்கத்துலேயும் நடத்துங்க, நாம் இணைஞ்சு பண்ணுவோம் இதை. மிக்க நன்றி ஐயா. ஹிந்திங்கிறது வந்து சமஸ்கிருதத்துலேருந்து, ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்குமே வந்து எந்த மாநிலத்திலையும் சொந்த ரீஜனல் லாங்குவேஜாக இருந்ததில்லை. ரெண்டுமே பிற்காலத்தில் புகுத்தப்பட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு மொழியுமே. ஏன்னா ஹிந்தி சமஸ்கிருதத்துலேருந்து பிறந்தது தான் வந்து ஹிந்தி அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொன்னேன். இன்னொன்று வந்து பாணினி சொல்கிறாரு நிறைய இடத்துல ஐந்திரத்தால் செய்தோம் அப்படி. அந்த ஐந்திரங்கிறது வந்து நம்மளோட புக்காக இருந்திருக்கணும். பின்னால் அவங்க இலக்கியத்தை எழுதிட்ட பிறகு அழிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஐந்திரம்னு எல்லா இடத்துல நிறைய இடத்துல நம்ம நோட் பண்ணிட்டு வரோம். ஆனால் பிற்காலத்தில் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து, பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களோட தலைமையில் அந்த புக் வந்து ஐந்திரமாக இருக்க முடியாது நம்புகிறேன். ஏன்னா அதை படித்து பார்த்தப்ப அதோட மொழி வந்து ரொம்ப பிற்கால இப்போ இருக்க லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. ஸோ
மிக்க நன்றி ஐயா. நம்ம இதை அந்த சமஸ்கிருத இல்லை ஒரு கருத்தை உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கருத்தை சேர்த்துக்கணும். சமஸ்கிருதத்திலிருந்து வட இந்திய மொழிகள் பிறந்தனங்கிறது ஒரு பொய். பொய். பிராகிருதத்திலிருந்து மற்ற மொழிகள் வளர்ந்தனங்கிற உண்மை. பிராகிருதம் சமஸ்கிருதம்னா திருத்தப்பட்ட மொழின்னு உண்டு. அப்போ அதுக்கு முன்னால் இருந்த மொழி என்ன? அதுதான் பிராகிருதம், இயற்கை மொழி. இப்போ பாலி, அர்த்த மகதி இதே மாதிரி மொழிகள்லாம் வந்து பிராகிருத மொழி குடும்பம். இப்போ வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான வட்டார மொழிகள்ங்கிறது பிராகிருதத்திலிருந்து உருவானது. அந்த பிராகிருத மொழியில் பிற மொழி கலப்பை வச்சு நம்ம சில அளவீடுகளை செய்யணும். சமஸ்கிருதத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த பாரசீக மொழிகள் தாக்கம் ஹிந்தியில் பார்க்க முடியும். பாரசீக ஏன்னா அது ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டு வந்து ஆட்சி மொழியாக இருந்திருக்க விட இந்தியாவில் பாரசீக மொழி. இப்போ நிர்வாகத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாரசீக மொழியின் தாக்கம். இதில் சில சமஸ்கிருத சொற்களை திணிக்கிறதுங்கிறது பின்னால் வருது. இன்றைக்கும் சொல்கிறேன், அதான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து குர்காவன் ஒன்று வந்து குரு கிராமம்னு பேர் மாற்றிருக்காங்க ஹரியானாவில். குர்காவுன்னா பிராகிருத மொழிப்படி அதே பொருள் தான். அந்த குருடைய காவுன்னா கிராமம், அந்த குருவின் கிராமம் தான் பொருள்படும். குர்காவுங்கிறத இயல்பான மக்கள் மொழி, அதில் வர்ற சொல்ல குரு கிராம் அப்படின்னு ஏமாத்துறாங்க. அது சமஸ்கிருதம் மயப்படுத்துறது. இவை சொல்லப்போனால் அயல் மொழிகள்லேருந்து விடுவிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு அயல் மொழிக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மொழியில் வந்து இந்த மொழி பிரிகிற சமயத்தில் எந்தெந்த மொழிகளின் தாக்கங்கள் இருந்ததை பற்றி ஆய்வுகளை வந்து புது கண்ணோட்டத்தில் ஆரம்பிக்கணும். ரொம்ப பேர் சமஸ்கிருத மொழி இருந்தது, சமஸ்கிருதம் தான் கடைசியாக பிறந்தது. சமஸ்கிருதம் எப்படி கடைசியாக பிறந்த மற்ற மொழிகளை உற்பத்தி செய்ய முடியும்? அதனால் அந்த சமஸ்கிருதம் வந்து பிற மொழிகளை ஈன்றெடுத்துங்கிற உண்மையே கிடையாது. சமஸ்கிருதம் அதுவே வந்து செயற்கையானது, அதை எப்படி ஈன்றெடுக்க முடியும்? பிராகிருதம் தான் இருக்குது வட இந்திய மொழிகளில் தாய்மொழின்னா பிராகிருதம் தான். அந்த பிராகிருத தவிர்க்கிறதுக்காக இவங்க பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி